அனைவருக்கும் வணக்கம். எல்லா சித்த பெருமக்களையும் பாதத்தை வணங்கி இந்த பதிவினை வெளியிடுகின்றேன். திருமூலர் மகான் அவர்களும் இந்த பதிவை முழுமையாக முடிப்பதற்கு உறுதுணையாக அமையுமாறு கேட்டு இந்த பதிவினை தொடங்குகின்றேன். இன்று நாம் காண இருப்பது திருமூலர் இயற்றிய திருமந்திரத்திலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று 864வது பாடலை பார்க்கலாம். இது வந்து மூன்றாவது தந்திரத்தில் வரக்கூடியது. அவர் 9 தந்திரங்களாக கொடுத்துள்ளார். அதில் இது மூன்றாவது தந்திரம். இந்த மூன்றாவது தந்திரம் என்பது யோகத்தை நம்ம எப்படி அதை செய்யணும், எந்தெந்த முறையில் செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு வழிமுறைகளை இதில் எடுத்து கூறுகின்றார். அந்த வகையில் இதில் வந்து சந்திர யோகம் என்று ஒன்றை இவர் கூறுகின்றார். இந்த சந்திர யோகம் என்பது சந்திரகலையை மூலமாக நமது உடலிலே சந்திரகலையை உயர்த்தி சூரியகலையை தாழ்த்தி செய்யக்கூடிய யோகத்தையே சந்திர யோகம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த வகையிலே 864வது பாடல், அங்கி மதிகூட ஆகும் கதிரொளி, அங்கி கதிர்கூட ஆகும் மதியொளி, அங்கி சசி கதிர் கூட அத்தாரகை தங்கிய அதுவே சகலமும் ஆமே என்று கூறுகின்றார். என்ன சொல்கிறாருனாக்கா, இதில் மிக அருமையான பல விஷயங்களை இந்த பாடலில் கூறுகின்றார். இந்த பாடலில் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அங்கி மதிகூட ஆகும் கதிரொளி. மதி என்பது சந்திரகலையை சொல்வார்கள். இந்த சந்திரகலையானது குண்டலினி ஆகிய மூலாகினியில் சேரும்பொழுது, இந்த சந்திரகலை சேரும்பொழுது அது கதிரொளி சூரியகலையாக, சூரியகலை சூரிய கீற்றை பெறுகிறது, சூரிய ஒளி கீற்றை பெறுகிறதும், அதேபோல் மூலாகினியில் சூரிய கலையாகிய பிங்களை மூச்சுக்காற்று இணையும் போது அது சந்திர ஒளி கீற்றை பெறுகிறது. இப்படி குண்டலினியாகிய மூலாகினியில் சந்திரகலையாகிய இடகளை மூச்சுக்காற்று இணையும் போது அது சூரிய ஒளி காற்றை பெறுகிறது. அதேபோன்று மூலாகினியில் சூரிய கலையாகிய பிங்களை மூச்சுக்காற்று இணையும் போது அது சந்திர ஒளி கீற்றை பெறுகிறது. இப்படி மாறி பெற்ற இரண்டு ஒளி கீற்றுகளும் சுழிமுனையில் ஒன்றாக இணையும் போது அது நட்சத்திர மண்டலங்களாக மாறுகின்றது. நட்சத்திர மண்டலம் ஒரு மினுமினுப்பு தன்மையை கொடுக்கிறது. அதுபோல் இந்த நட்சத்திர மண்டலங்கள் உயிர்களின் உடலில் உள்ள 9 மண்டலங்களையும் தாண்டி பரவெளியில் இறைசக்தியோடு ஒன்றிணையும் போது அது அனைத்துமாகிய இறைவனாகவே யோகியர்கள் ஆகிவிடுவார்கள். இப்படி இந்த சந்திர யோகத்தை செய்வதன் மூலமாக இறை நிலையை அடையலாம் என்று இந்த பாடலிலே அவர் குறிப்பிடுகின்றார். பாடலை பார்க்கலாம். அங்கி மதிகூட ஆகும் கதிரொளி, அங்கி கதிர்கூட ஆகும் மதியொளி, அங்கி சசிகதிர் கூட ஆத்தாரகை தங்கிய அதுவே சகலமும் ஆமே என்று இந்த பாடலில் கூறி முடிக்கின்றார். இந்த ஒரு பாடலே கூட இந்த முழு யோகத்தை இவர் முடித்துள்ளார். ஆக திருமூலர் இயற்றியுள்ள ஒவ்வொரு பாடல்களையும் மிக நுணுக்கமாக அவர் எடுத்து கையாண்டுகின்றார். 4 வரிகளை கொண்டது இருந்தாலும் அதை மிகச் சிறப்பாக அவர் கையாண்டுள்ளார். இப்படி சந்திர யோகத்தையே செய்வதன் மூலமாகவே இறைநிலையை மிக எளிமையாக நாம் அடைய முடியும் என்பதை எடுத்து கூறுகின்றார். ஆக தொடர்ந்து இது போன்ற ஞான கருத்துக்களையும் நல்ல பதிவுகளையும் நீங்கள் கேட்கும் பொழுது மிக உயர்ந்த உன்னதமான நிலையை அடைவதற்கு இவை போன்ற நூல்கள் நமக்கு உறுதுணையாக அமையும். பிறகு நீங்களும் தொடர்ச்சியாக வாசியோகம் பயில வேண்டும் என்ற ஒரு உந்துதல் ஏற்பட்டு வாசியோகத்தை செய்வதற்கு இவையெல்லாம் உறுதுணையாக அமையும் என்று கூறி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், தொடர்ச்சியாக வீடியோவை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.